கொரோனா தொற்றால் இந்தியாவில் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 24,942 உயர்ந்துள்ளது. தொற்றுக்கு இதுவரை 779 பேர் பலியாகியுள்ளனர். 5,200 அதிகமானோர் குணமடைந்துள்ளனர். மகாராஷ்டிராவில் அதிகபட்சமாக 6,817 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 840 பேர் குணமடைந்தனர். 301 பேர் உயிரிழந்தனர். அம்மாநிலத்தில் ரிசர்வ் காவல்படையைச் சேர்ந்த 3 பேருக்கு நோய் தொற்று உறுதியானது. குஜராத்தில் 2,815 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 265 பேர் குணமடைந்துள்ளனர். 127 பேர் உயிரிழந்தனர். தலைநகர் தில்லியில் 2,514 பேர் பாதிக்கப்பட்டு 857 பேர் குணமடைந்தனர். 53 பேர் உயிரிழந்தனர். ராஜஸ்தானில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 2,034 உள்ளது. இம்மாநிலத்தில் 230 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். 27 பேர் உயிரிழந்துள்ளனர். ராஜஸ்தானில் பணியாற்றி வரும் தங்கள் மாநில மாணவர்களை அழைத்து வர சிறப்பு பேருந்து வசதியை சத்தீஸ்கர் அரசு ஏற்பாடு செய்துள்ளது. சுமார் 1,500 மாணவர்கள் 75 பேருந்துகள் மூலம் அழைத்து வரப்பட உள்ளதாக சத்தீஸ்கர் முதலமைச்சர் பூபேஷ் பகேல் தெரிவித்துள்ளார். மத்திய பிரதேசத்தில் 1,952 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். 210 பேர் குணமடைந்துள்ள நிலையில் 92 பேர் உயிரிழந்துள்ளனர். அம்மாநிலத்தில் நோய் தடுப்பு நடவடிக்கைகளை அரசு நிர்வாகம் முடுக்கிவிட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் 1,778 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். 248 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். 26 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்நிலையில் உத்தரப்பிரதேசத்தில் ஜூன் 30 தேதி வரை பொதுமக்கள் கூடும் நிகழ்வுகளுக்கு அனுமதி இல்லை என்று முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் உத்தரவிட்டுள்ளார். ஆந்திராவில் 1,061 பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். அங்கு இதுவரை 171 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். 31 பேர் கொரோனா தொற்றால் உயிரிழந்துள்ளனர். கேரளாவில் 451 பேர் பாதிக்கப்பட்டு 331 பேர் குணமடைந்துள்ளனர். 4 பேர் உயிரிழந்தனர். கர்நாடகாவில் 489 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். 18 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் 153 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். அம்மாநிலத்தில் விஎம்சி விக்டோரியா மருத்துவமனையில் பிளாஸ்மா உயிர் எதிர்ப்பொருள் சிகிச்சை தொடங்கப்பட்டுள்ளது. கொரோனா நோயாளிகளை குணமடையச் செய்ய ஏற்கனவே குணமடைந்தவர்களின் இரத்தத்தில் உள்ள பிளாஸ்மா உயிர் எதிர்ப்பொருளை செலுத்தி சிகிச்சை அளிக்கப்பட உள்ளது. இந்நிலையில் அஸ்ஸாமில் கடைகள் திறப்பது குறித்து வரும் 27 தேதி முடிவெடுக்கப்படும் என அஸ்ஸாம் மாநில தலைமைச் செயலாளர் குமார் சஞ்சய் கிருஷ்ணா கூறியுள்ளார். அம்மாநிலத்தில் 36 பேருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. இவர்களிலும் 19 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். ஒருவர் உயிரிழந்துள்ளார். இதன் காரணமாக ஊரடங்கை படிப்படியாக தளர்த்த அம்மாநில அரசு ஆலோசித்து வருகிறது. வெளிநாடுகளிலிருந்து திரும்பிய 200 மேற்பட்டோர் ஜோத்பூர் எல்லைப்பகுதியில் உள்ள ராணுவ தனிமைப்படுத்தல் முகாமில் தங்களுக்கென தனிமைப்படுத்தல் காலம் நிறைவடைந்ததை அடுத்து லே பகுதியில் உள்ள தங்கள் இருப்பிடங்களுக்கு சென்றனர். இதனிடையே நாடு முழுவதும் கோவிட் பரிசோதனைக்காக 325 ஆய்வகங்கள் செயல்பட்டு வருவதாக இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் தெரிவித்துள்ளது.